சமாதானபுரத்தில் மிகவும் பிரம்மாண்டமாக செயல்பட்டு கொண்டிருக்கும் ஜம்ஜம் பிரியாணி உணவகம். இங்கு இல்லாத உணவு வகைகளே இல்லை என்று சொல்லலாம். சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, முட்டை, மீன் ஃப்ரை, காடை ஃப்ரை, ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ், நெய் அல்வா, முறுக்கு வகைகள், கேசரி, பால்கோவா, மேலும் குறிப்பாக பிரசவமான பெண்கள் பயன்படுத்தும் மருந்து சோறு, மீன் குழம்பு, உளுந்தம் சோறு, கருவாட்டு குழம்பு உள்ளிட்ட பல்வேறு வகையான தரமான உணவுகள் இங்கு கிடைக்கின்றது. மேலும் இந்த தரமான உணவுகளை வாங்குவதற்காக எந்த நேரமும் மக்கள் கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும். அதனால் அப்பகுதி முழுவதும் மிகவும் பரபரப்பாகவும் பிரம்மாண்டமாகவும் காணப்படும். அத்தகைய சிறப்பு வாய்ந்த ஜம்ஜம் பிரியாணி உணவக உரிமையாளர் வாடிக்கையாளர்கள் நலனை கருதி மிகவும் சுத்தமாகவும் சுவையான முறையிலும் உணவுகளை தயார் செய்து வழங்கி வருகிறார். ஏறத்தாழ பல ஆண்டுகளாக இந்த கடையை நடத்தி வரும் ஜம்ஜம் உணவகத்தில் எந்த நேரம் போனாலும் பிரியாணி மற்றும் அனைத்து வகை உணவுகளும் சிறந்த முறையில் மிகவும் தரமானதாகவும் சுவையாகவும் தயாரித்து கொடுக்கப்படுகிறது. திருநெல்வேலி மாவட்டத்தில் ஜம்ஜம் பிரியாணி மிக சிறப்பான முறையில் இயங்கி வருகிறது. குறிப்பாக பாளையங்கோட்டை பகுதியில் சமாதானபுரத்தில் மிக சிறப்பான முறையில் பிரியாணி தயாராகி உடனுக்குடன் வழங்கப்படுகிறது. பொதுமக்கள் மிகவும் ஆர்வமுடன் வந்து வாங்கி செல்வதை நாம் காண முடிகிறது. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை விருப்பத்திற்கேற்ப அசைவ உணவுகளை உண்டு மகிழ சிறந்த இடமாக ஜம் ஜம் பிரியாணி திகழ்கிறது. காடை, மீன் உள்ளிட்டவைகளை பார்க்கும் பொழுதே அனைவரும் சுவைத்து உண்ணக்கூடிய அளவிற்கு மிக பிரம்மாண்டமாக அழகான முறையில் தயார் செய்யப்பட்டு அனைவருக்கும் வழங்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் முறுக்கு வகைகளும் சிறந்து விளங்குவது குறிப்பிடத்தக்கது. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை விரும்பி வாங்கி சாப்பிடக்கூடிய மிக பிரம்மாண்டமான முறையில் இந்த முறுக்கு வகைகள் அமைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமல்லாமல் பால்கோவா வேண்டுமா, உடனடியாக இங்கே வாருங்கள். அருமையான முறையில் மிக சிறப்பான முறையில் தயாரித்து வழங்கப்படுகிறது. உடனுக்குடன் அசைவ பிரியவர்களுக்கு மிக பிரம்மாண்டமான முறையில் உணவு வகைகள் வழங்கப்படுகிறது. புரோட்டா சுட சுட நேர்த்தியான முறையில் தயார் செய்வதை நாம் காண முடிந்தது. மிகையில் இந்த உணவகங்கள் இயங்குவது மிகவும் சிறப்பு. பொதுமக்கள் அனைவரும் இங்கு வந்து வாங்க செல்வது மட்டுமல்லாமல் வீட்டுக்கு பார்சல் வாங்கி செல்வதே இதனுடைய சிறப்பு. காடையை பார்த்தவர்கள் சாப்பிடாமல் யாரும் இருக்க மாட்டார்கள். அந்தளவிற்கு மிக தத்ரூபமாக மீன் வகைகள், காடை வகைகள் அனைத்தும் மிக சிறப்பான முறையில் இருப்பதை நாம் காண முடிந்தது. அனைவரும் ருசியான உணவு, குறிப்பாக அசைவ உணவு சாப்பிட வேண்டுமா, வாருங்கள் ஜம்ஜம் உணவகத்திற்கு. பாளையங்கோட்டை சமாதானபுரத்தில் உள்ள ஜம்ஜம் பிரியாணிக்கு வாருங்கள். அனைவரையும் அழைக்கிறார் உங்கள் நண்பர் ஜம்ஜம் பிரியாணி உரிமையாளர். ஜம்ஜம் பிரியாணியின் உரிமையாளர் என்ன கூறுகிறார் என்று கேட்க வேண்டுமா? வாருங்கள், அவரிடம் நாம் கேட்கலாம். மருந்துச்சோறு போடுறோம், ஸ்பெஷல் மருந்துச்சோறு, உளுந்தஞ்சோறு, உளுந்தஞ்சோறு கருவாட்டு குழம்பு, மருந்துச்சோறு மீன் குழம்பு, அது ஸ்பெஷலாக இருக்குது. எங்கள் கடையில் யாருக்கு இல்லாத கடை நாங்கள் உருவாக்கிக்கிறோம். ஆனால் மருந்து சோறுங்கிறது மருத்துவ கருத்து உருவாக்குறோம். மருந்து அதுவும் வீட்டில் வந்து கருப்பட்டி இல்லைன்னா நேரில் கலந்து கொடுப்பாங்க. நாங்கள் வந்து மருந்துச்சோறை வந்து தேங்காய் பால் எடுத்து, தேங்காய் பால், வெள்ளக்கரு, முட்டை, நல்ல எண்ணெய், இதில் கொஞ்சம் கட்டி போகணும். அதில் மீன் குழம்பு தான் சாப்பிட நல்லாயிருக்கும். எங்கள் டைமாக நல்லா டிமாண்டாக போயிருக்கு. ஒரு 10 வருஷமாக எங்கள் ப்ராப்ளம் ஆகிருக்கோம். சில அல்லாவோட கிருமையான நல்லா ஃபேமஸாக இருக்குது. ஒரு ஒரு ஃபங்க்ஷன், ஒரு சிறிய ஃபங்க்ஷனாலும் எங்கள் தான் நாடி வருவோம். ஒரு காலேஜ் ஃபங்க்ஷனு, ஒரு சின்ன பிறந்தநாள், ஒரு சின்ன ஒரு மறுவீடு, வளைகாப்பு, அந்த மாதிரி சம்பவம் தான் எங்கள் ஜம்ஜம். அவங்களுக்கே யாவும் இருக்கும்.
உடனே நாடி வந்துடுவாங்க. ஜம்ஜம் பிரியாணி ஒரு கல்யாண வீட்டில் கூட சாப்பாடு தட்டுப்பாடானா நம்ம கடை யாவும் வரும், ஒன்றே ஒடியாக வந்துடுவாங்க. அங்கே போய் ஜம்ஜம்ல இருக்கும் சாப்பாடு. அந்த மாதிரி சம்பவம் நடந்துருக்கு, நிறையா வாட்டி நடந்துருக்கு. பால்கோவா கொடுக்குறோம். பால்கோவா வந்து ஒரு கிலோ வந்து 200 ரூபாய்க்கு கொடுக்குறோம். காய்கறி வந்து 60 ரூபான்னு கொடுக்குறோம் பால்கோவா. இப்போ தேங்காய் பால் முருகன்னு போடுறோம். தேங்காய் பால் ஒரு முருகன் 10 ரூபா, பாக்கெட் வந்து 30 ரூபா. நல்லா ஃபேமஸாக வாங்கிட்டு போகிறாங்க. அப்புறம் சட்டை போடுறோம், கை முருகு போடுறோம், அப்புறம் பிரெட் அல்வா, பிரெட் அல்வா கொடுக்குறோம். ஒரு டப்பா வந்து 20 ரூபா. நல்லா ஃபேமஸாக போயிருக்கோம். யார் எந்த கடையிலும் பிரெட் அல்வா யாரும் விற்கிறதில்ல. நாங்கள் தான் வச்சு டப்பா போட்டு 20 ரூபா போட்டு விற்கிறோம். அப்புறம் எல்லாமே எங்களுக்கு நல்லா கம்மி தான். சிக்கன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி வந்து கிலோ வந்து 106 ரூபாய்க்கு. எல்லா ஜனங்களும் நல்லா விரும்பிடுறாங்க. பெரிய கிளாஸ்லேருந்து பெரிய கிளாஸ்லேருந்து எல்லாரும் நல்ல மக்களோட ஆதரவு அதிகமாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் ஜம்ஜம் பிரியாணி நம்ம மொத்தம் குத்திட்டாங்க. ஜம்ஜம்னா உலக அளவுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஜம்ஜம்னா எங்களோட ஜம்ஜம் தண்ணி இருக்குல்ல, கட்சியில் கட்சியில் தண்ணி கொண்டாடுவாங்க தெரியுமா, அதோட நேம் தான். அந்த நேம் வந்து சூட் ஆகி போச்சு. எல்லாரும் அவங்க எங்கே போனாலும் ஜம்ஜம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு நேம்னால சூட் ஆகி போச்சு. ஏன்னா உலக அளவில் எல்லாருக்கும் ஜம்ஜம்னா தெரியும். அதனால் ஜம்னாலும் நல்ல ப்ராப்ளம் ஆகிடுச்சு. ஜனங்கள் சொல்கிறது ஈஸியாக இருக்குது பேர் ஜம்ஜம் அப்படின்னு. உங்கள் ரூட்டில் 2 பிரான்ச்சாக வச்சுருக்கோம். அதில் எங்கேயும் கிளைகள் வைக்கல. எங்களுக்கு இதே ஆர்டர் மேலே சவாரிக்கு போய் குறைஞ்ச லாபம் தான் வச்சுருக்கோம். குறைஞ்ச லாபம் வச்சு ஒரு மீன் சாப்பாடு கூட 80 ரூபாய்க்கு கொடுக்குறோம். சாப்பாடு ஒயிட் ரைஸு, பொரியல், ரசம், மோர், ஆம்லேட்டு, 2 பொரிச்சு மீன், இலை கொடுக்குறோம். இந்த மாதிரி 80 ரூபாய்க்கு இருந்தேன். இப்போ 2 பிரியாணிக்கு அடுத்து மீன் சாப்பாடு, அதுக்கடுத்து மரத்து சோறு, அதுக்கப்புறம் உளுந்தஞ்சோறு, உளுந்தஞ்சோறு கருவாட்டு பாவம், அது நல்லா ஃபேமஸாக போகும். ஜனங்க நல்லா விரிஞ்சோறு. அதெல்லாம் அதை பற்றி என்னன்னு தெரியாமல் இப்போ அது கேட்குறாங்க. ஸ்பெஷல்லாம் எங்களுக்கு எல்லாமே மக்கள் விரும்புகிறாங்க. எதுவுமே ஸ்பெஷல் தெரியும், எல்லாமே ஸ்பெஷல். இதுதான் சொல்ல முடியாது. ஜாம்ஜாமில் ஃப்ரைட் ரைஸு கிலோ வந்து 160 ரூபாய்க்கு கொடுக்குறோம். ஹாஸ்டல் வந்து 90 ரூபாய்க்கு கொடுக்குறோம். எல்லாம் சீப்பாக பெஸ்ட்டாக தான் கொடுக்குறோம். அதெல்லாம் ஜனங்கள் எங்களை ஆதரிக்கிறாங்க. என்னோடய வாடிக்கையாளர்களுக்கும் என்னோடய கஸ்டமர்களுக்கும் நண்பர்களுக்கும் என்னுடைய தொழிலாளர்களுக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.